ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஷேர் மார்க்கெட். எஸ், ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்ன்றது அது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸில் நம்ம ஷேரை வாங்கிக்கலாம், கேஷை கொடுத்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேரை வாங்கி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபியூ திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர்ஸை நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ செல்லர்கிட்டருந்து நம்ம வாங்கிக்கணுன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் தேவை. நம்ம இந்தியாவில் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சின்னு சொல்கிற ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு இண்டெக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது. ஸோ அந்த பெஞ்ச் மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி என்எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டினும் அண்ட் பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்னும் இண்டெக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ திங்ஸ் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஷேர் அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்பெனி ஷேர்ன்னு சொல்லியிருக்கும்போது, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு சின்னதாக ஒரு மாடல் மாதிரி நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் மாடல் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நான் இருக்கேன், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் கொடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த 10,000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. 1 இயரில் எனக்கு எவ்வளோ கெயின் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா எனக்கு கெயின் கொடுத்துருக்கு. நான் அப்படி பார்க்குறேன், ஓகே நம்ம ஒரு லொக்கேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணதுனால 3000 கிடச்சிருக்கு. ஸோ இதுவே நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 லொக்கேஷனில் பண்ணால் நமக்கு கொஞ்சம் அதிகமாக வருமே, எக்ஸ்பெண்ட் ஆகுமே அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 பார்ட்னரை உள்ளே சேர்த்துக்கிறேன். 10 பார்ட்னர்ஸ் எனக்கு கிடச்சாங்க. ஸோ அவங்கள உள்ளே சேர்த்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நல்லா போயிட்டுருக்கு. ஸோ 1 இயரில் நான் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு 30,000 எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னும் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேன், என்னோடய பிஸ்னஸ், என்னோடய பிரான்ச்சை ஸோ இந்தியா ஃபுல்லாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு இன்னும் கேபிட்டல் வேணும். ஓகேங்களா? ஸோ இன்னும் கேபிட்டல் நான் எங்கே போய் ரைஸ் பண்ணுவேன்? ஸோ பேங்க்கால் என்னால் போய் கேட்க முடியாது. ஏன்னா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சர்டன் லிமிட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கு இருக்கிற ஒரே இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா செபி. செபினா ஒன்றும் கிடையாது, இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய ரெகுலேட்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பப்ளிக் மூலமாக ஃபண்டை ரைஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ்க்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்தியா ஃபுல்லாக நான் என்னுடைய பிரான்ச்சை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செபிக்கிட்ட போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 க்ரோ வேணும் டியூ டு, நான் என்னோடய பிஸ்னஸை க்ரோ பண்ணணும். ஸோ என்னோடய பிஸ்னஸ் மாடலை பாருங்கள், ப்ராஃபிட்டபிலிட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் நம்மக்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். எனக்கு ஐபிஓ மூலமாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கொடுத்துருக்க அந்த ப்ரொஃபஸரை பார்த்து அவங்க ஓகே நாங்கள் ஐபிஓ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க நமக்கு லீட் மேனேஜர்ஸ் அண்ட் அண்டர் ரைட்டர்ஸ் மூலமாக நமக்கு இந்த 1 க்ரோ ருபீஸை நமக்கு ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 1 க்ரோ மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பிஸ்னஸை இந்தியா ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இன்னும் க்ரோத் ஆகலாம். இது பார்த்திங்கன்னா இது கம்பெனி ஷேர். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியை மென்மேலும் எப்படி நம்ம க்ரோத் பண்ணுறதுக்குன்ட்டு நமக்கு இருக்கிற அல்டிமேட் ஒரு இடம் தான் பார்த்திங்கன்னா இந்த செபி. ஸோ இவங்க நமக்கு ஐபிஓ மூலமாக நமக்கு ஃபண்டை ரைஸ் பண்ண உதவுறாங்க. இப்போ நமக்கு 1 க்ரோ வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்தியா ஃபுல்லாக என் பிரான்ச் ஓப்பன் பண்ணி அதை இன்னும் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இன்னும் ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணலாம். ஓகேங்களா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட், கம்பெனி ஷேர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஐபிஓ நான் அப்படி வரேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எனக்கு ஃபண்ட் ரைசிங் பண்ண முடியுது ஐபிஓ மூலமாக. அண்ட் இன்னொரு பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா, ஷேர் ஹோல்டருக்கு என்னோடய கம்பெனி, என் கம்பெனி ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் ஸோ செபி அப்ரூவ்டு ஃபார் ஐபிஓ எனக்கு அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ சின்ன சின்ன இன்வெஸ்டர் கூட என் கம்பெனியில் எக்ஸ்போசர் எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண உதவுது. ஸோ அது மூலமாக அவங்க என் கம்பெனி வளர்ந்தால் அது மூலமாக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் வளரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்சேஞ்ச்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், அண்ட் கம்பெனி ஷேர்னால் ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் 2வாக நமக்கு வரும். ஸோ அந்த பார்ட் 2வில் இன்னும் நம்ம இதோடைய எக்ஸ்பேண்ட் வேர்ஷனை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு கான்செப்ட் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் பேசிக் லெவலாவது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அன்டில் தென், இது கார்த்திக். ஸோ தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.